இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் 22வது காமன்வெல்த் விளையாட்டு நடக்கிறது. ஆண்களுக்கான ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் சௌரவ் கோஷல் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் வில்ஸ்ராப் மோதினர். அபாரமாக ஆடிய சௌரவ் கோஷல் 11-6, 11-1, 11-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் கைப்பற்றினார். இதன் மூலம் காமன்வெல்த் விளையாட்டு ஸ்குவாஷ் ஒற்றையரில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற புதிய வரலாறு படைத்தார். இதற்கு முன் இரட்டையரில் இந்தியாவுக்கு 1 தங்கம், 2 வெள்ளி என 3 பதக்கம் கிடைத்தன. பர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டு பெண்களுக்கான T20 கிரிக்கெட் ஏ பிரிவு லீக் போட்டியில் இந்தியா பார்படாஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பார்படாஸ் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 56, ஷபாலி வர்மா 46, தீப்தி ஷர்மா 34 ரன்கள் எடுத்து கை கொடுக்க இந்திய அணி 20 ஓவரில் 162 ரன்கள் எடுத்தது. கடின இலக்கை விரட்டிய பார்படாஸ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 62 ரன்கள் மட்டும் எடுத்து 100 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஏ பிரிவில் 2 வெற்றி, 1 தோல்வி என 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தை உறுதி செய்த இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. பர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டு ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் ஃபைனலில் இந்தியா சார்பில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்றார். இதில் அதிகபட்சமாக 2.22 மீட்டர் உயரம் தாண்டிய தேஜஸ்வின் சங்கர் 3வது இடம் பிடித்து வெண்கலம் கைப்பற்றினார். இதன் மூலம் காமன்வெல்த் விளையாட்டு உயரம் தாண்டுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தார். கடந்த 2018 ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்டில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டில் 2.24 மீட்டர் உயரம் தாண்டிய இவர் 6வது இடம் பிடித்திருந்தார். பர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டு பெண்களுக்கான ஜூடோ 78 கிலோ பிரிவில் இந்தியாவின் துலிமா மான் பங்கேற்றார். ஃபைனலில் துலிமா ஸ்காட்லாந்தின் சாராவை எதிர்கொண்டார். துவக்கத்தில் 1-0 என முன்னிலை பெற்ற துலிகா கடைசி நேரத்தில் கீழே சரிந்து 1-10 என தோல்வியடைந்தார். இதன் மூலம் வெள்ளிப்பதக்கத்துடன் ஆறுதல் அடைந்தார். இது இம்முறை ஜூடோவில் இந்தியாவுக்கு கிடைத்த 3வது பதக்கம். ஏற்கனவே சுஷிலா வெள்ளி, விஜய்குமார் வெண்கலம் வென்றிருந்தனர்.